ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சிட்டி நாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மசாலா டீ தாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, டீத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம மசாலா டீ இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மாதிரி டீயை நீங்கள் மசாலா டீ மார்னிங்காக சரி, ஈவினிங் இருந்தாலும் சரி, தலைவலியும் இல்லை என்ன டென்ஷனாக நீங்கள் இருந்தாலும் இந்தமாதிரி மசாலா டீ நீங்கள் குடிச்சு பாருங்கள், டக்குன்னு ரிலீஃப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி நம்ம சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் கான்னை ஹிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பட்டையை கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கரினால் பிச்சு போட்டுக்கலாம். 4 லவங்க எடுத்துருக்கேன், 3 ஏலக்காய். இப்போ நல்லா வந்து இடிச்சுக்கலாம். நல்லா இடித்து கொஞ்சமாக, ரொம்ப டூலாக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக டூல் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏலக்காய் லவங்க எல்லாமே நல்லா இடிச்சுக்கோங்க. இந்தமே இடுக்கியில் இடித்து நம்ம மசாலா டீ ரெடி பண்ணும்போது அது ஒரு வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் தூள் பண்ணி இப்போ நான் பவுலுக்கு டேன்சர் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இடித்தாச்சுங்க, அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ வந்து பால் பாத்திரத்தில் இந்த கிளாஸ் அளவு, 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து தான், அந்த மசாலாலாம் சேர்த்து தான் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 2 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 2 கப் அளவு நான் டீ போட போகிறேன். ஆனால் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இடித்த அந்த மசாலா தூளை சேர்த்துக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய் மூணையும் இடித்தோம் பாருங்கள், அது சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி இடித்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்தமாரி ஓரங்களில் குட்டி குட்டி பப்ளிஸ் வரும்போது நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுங்க. எந்த ஸ்பூன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு நான் டீ தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அளவு நம்ம சேர்த்தோம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நடுவில் இந்தமாரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இது வேலைலாம் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு தேவைப்படாதுங்க. டக்குன்னு நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் எப்போவுமே. இந்தமாரி நம்மளே வீட்டில் சூப்பராக ஒரு மசாலா டீ ரெடி பண்ணிடலாம். எனக்கு தலைவலி இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி டீ தாங்க நான் போட்டு குடிப்பேன். டக்குன்னு எனக்கு ஒரு 5 மினிட்ஸு டக்குன்னு எனக்கு ரிலீஃப் ஆகும். நம்ம அந்த லவங்கம் இஞ்சிலாம் தட்டி போட்டு நல்லா குடிக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு கிளாஸ் வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, 1 கிளாஸ் அளவு இப்போ வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நீங்கள் எந்த கிளாஸில் தண்ணி அளந்தீங்களோ அந்த கிளாஸ்லேயே பாலையும் அளந்துக்கோங்க. காய்ச்சாத பால் தான், திக்கான பால் தான் எடுத்து சேர்க்குறேன், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. எப்பவுமே நம்ம டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் போடணும். அதுக்கு ரொம்ப தண்ணியாக போடாமல் நான் சேர்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காஃபி மட்டுமே நம்ம நல்லா திக்காக போட்டு குடிக்கணும். அதான் டீயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். திக்காக போட்டு குடித்தாலும் காஃபியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போடுங்க. அந்த திக்காசன் வந்து பாலோடு சேரணும், அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சர்க்கரைலாம் சேர்த்துருக்கோம், ஆனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, மசாலா டீ இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி குடிச்சிடலான்ட்டு. இப்போ போருங்க குடிச்சு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா டிக்காஷன்லாம் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள், மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக 2 கப் அளவுக்கு நான் சொன்னேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேருக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க டீ, எப்போ சீக்கிரமாக குடிக்கலான்னு தோணுது. இப்போ நம்ம கப்பில் சேர்த்துடலாங்க.
நான் இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.